அனைவருக்கும் வணக்கம் இது நம் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வெப்சீரிஸில் ஒன்பதாவது டாப்பிக்காக இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமாக பயன் தரக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன மிக முக்கியமான டாபிக் அப்படின்னு நீங்கள் கே கேட்டிங்கன்னா அடிக்கடி ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு செல்பவரா நீங்கள் அப்படி போகும்போது உங்களோட மனசில் மிக முக்கியமாக கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்றதும் அடுத்த கம்பெனிக்கு நம்ம சம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட பயரட்டால ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது நிறுவனங்கள் அடிக்கடி மாறுறவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு யோசிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது எடுக்கிறதும் இல்லை அப்போ என்ன மாதிரியான சாதகங்களான சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணலாம் இல்லை எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஜம்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் சொல்ல போகிறோம் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆறு விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் ஒருத்தவங்க ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா போகக்கூடாதுன்னு கிடையாது கண்டிப்பாக போகலாம் எப்படி இருந்தால் போகலாம் எப்படி இருந்தால் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நீங்கள் இருக்கக்கூடிய கம்பெனியில் சேம் ஃபீல்டுலே சேம் பதவியிலே இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் போக போகிறீங்க நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா போகலாம் ரெண்டாவது நல்ல சம்பளம் கிடைச்சும் என் ஃபீல்டு இல்லாமல் புதுசாக ஒரு ஃபீல்டில் எனக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பதவியிலே இன்னொரு கம்பெனியில் நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக உங்களை அவங்க வச்சுக்குவாங்க ஆனால் வேறு ஃபீல்டில் அதிகமான சம்பளம் கிடைச்சி போனாலும் அந்த ஃபீல்டில் உங்களுக்கான நாலேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அந்த கம்பெனி உங்களை உடனடியாக வேலையை விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையாவே இருக்குது ரெண்டாவது ஒரு அன்ஆர்கனைஸ்டு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம் அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய எந்த விதிகளையுமே ஃபாலோ பண்ணாத கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விதிகளையும் ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைஸ்டு கம்பெனிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜம்ப் பண்ணி போகலாம் அதில் எந்த மாற்று விஷயமும் இல்லை அதுவே ஆர்கனைஸ்டு அன் ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு வரீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட தன்மை எப்படி இருக்குது அந்த கம்பெனிக்கு போனால் நமக்கான ஜாப் ஷூரிட்டி அப்படின்றது எப்படி இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் அந்த கம்பெனி எடுத்துக்குமா அப்படின்றத மனதில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்றதையும் பதிவு செய்கிறோம் மூணாவது விஷயமா என்னன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு மாறும்போது இந்த கம்பெனி தான் நான் ஜம்ப் பண்ணுற கடைசி கம்பெனியாக இருக்கும் இந்த கம்பெனியில் நான் எனக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு போங்க போகும்போதே இந்த கம்பெனியில் நான் ஆறு மாதம் தான் வேலை செய்ய போகிறேன் அந்த கம்பெனியில் ஆறு மாதம் தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட எந்த கம்பெனிக்கும் வேலைக்கு போகாதீங்க அப்படின்றதையும் சொல்கிறேன் நாலாவது விஷயமா ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அவங்களே உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல நாலேஜாகவும் நல்ல ஸ்கில்டாக இருக்கிறீங்க அப்படின்ற காரணத்துக்காகவும் தான் அவங்கள கூப்பிடுவாங்க அப்படி போகும்போது நம்மளோட ஐடியாலஜியும் நம்மளுடைய விஷயங்களையும் எக்ஸிக்யூஷன் பண்ண அந்த கம்பெனி நம்மளை அலோவ் பண்ணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போங்க அங்கே போன பிறகு அக்கறைக்கு இக்கரை பச்சையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போயிட்டு அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்றதையும் சேர்த்து நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஐந்தாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காரணத்தால் நிறைய பேர் இன்னைக்கு ஜம்ப் அப்படின்றது ஜாபில் பண்றாங்க நம்ம நமக்கு மேலே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் பாஸ் நம்ம யாருக்கு அந்த கம்பெனியில் ரிப்போர்ட் பண்ணுறோமோ அந்த பாஸ் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுக்கலனாலும் அவர் நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கலனாலும் நம்மளோட சஜஷன்ஸ் வேல்யூபிளாக இருந்தும் அதை ஒரு அக்செப்ட் பண்ணிக்கல நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ற காரணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னொரு ஜாபுக்கு போகலாம் உங்களுக்கும் உங்களோட பாஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த ஜாபை விட்டு இன்னொரு ஜாபுக்கு போகிறது அப்படின்றது அட்வைசபிள் இல்லை அப்படின்றதையும் பதிவு செய்கிறேன் ஆறாவது விஷயம் நான் இப்போ ஒரு வெறியூரில் அதாவது என்னோடய சொந்த ஊர் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பாம்போம் நான் வந்து மெட்ராஸில் ஒரு முப்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் மதுரையில் என்னோடய சொந்த ஊருக்கு பக்கத்தில் நமக்கு இருபதனாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலை கிடைக்குது அப்படின்னா நம்ம ஜம்ப் பண்ணி வரலாம் அது ரீசனபுளான சேலரியாகவும் இருக்கும் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணவும் முடியும் ஏன்னா லோக்கலில் கம்மியான காசு இருந்தால் கூட நம்மளால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் இதுவே நம்ம ஊரில் ஒரு முப்பதாயிரரூபா வேலை செஞ்சுட்டு வெளியூருக்கு போகும்போது இருபதாயிரரூபா நல்ல கம்பெனி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றது ஒரு முட்டாள் தனமான முடிவாகத்தான் இருக்கும் அப்படின்றதையும் பதிவு செய்கிறேன் ஸோ ஒரு வேலையை விட்டு ஒரு வேலையில் ஜம்ப் பண்ணும்போது இந்த முக்கியமான ஆறு விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஜம்ப் பண்ணாமல் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரே கம்பெனியில் ரொம்ப நாள் உங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் அப்படியே நீங்கள் ஜம்ப் பண்ணாலும் அடுத்து போகிற இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும் ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்றதே அதிகபட்சமாக இருக்குது காரணம் அதற்கான சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை அப்படின்ற காரணத்தால் தான் ஸோ நிறைய கம்பெனியில் இருக்கக்கூடிய அச்சார்ஸ் கிட்ட பேசி எந்தெந்த மாதிரியான கம் காரணத்தாலலாம் இன்றைக்கி அட்ரீஷன் அப்படின்றது இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனையும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்துவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம் இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்